நாகையில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தாத மத்திய அரசை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் பேரணியாக வந்து திருக்குவளை தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தாத மத்திய பாஜக அரசை கண்டித்து நாடு முழுவதும் இடதுசாரி அமைப்புகள் தொடர் போராட்டத்தை நடத்தி வருகின்றன. அதன்படி நாகை மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக திருக்குவளை தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருக்குவளை கடை தெருவில் இருந்து அக்கட்சியின் மாநில குழு உறுப்பினர் டி செல்வம் தலைமையில் பேரணியாக வந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தாத மத்திய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து திருக்குவளை தபால் நிலையத்தை முற்றுகையிட்ட அவர்கள் இந்தியாவில் அதிகரிக்கும் வேலை தட்டுப்பாட்டை கண்டித்து இந்தி திணிப்புக்கு எதிராகவும் சொந்த லாபங்களுக்கு நாட்டை தனியார் மயமாக்கும் செயலுக்கு எதிராகவும் போராட்டத்தில் ஈடுபட்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். முற்றுகை போராட்டத்திற்கு அக்கட்சியின் ஒன்றிய துணை செயலாளர் வி எஸ் மாசேத்துங் தலைமை வகித்தார். கோரிக்கைகளை விளக்கி மாவட்ட துணை செயலாளர் கே பாஸ்கர் பேசினார். போராட்டத்தில் விவசாய தொழிலாளர்கள் சங்க ஒன்றிய செயலாளர் வி சுப்பிரமணியன், விவசாய சங்க ஒன்றிய செயலாளர் வி ஹாஜா அலாவுதீன், கட்சி ஒன்றிய நிர்வாக குழு உறுப்பினர்கள் டி கண்ணையன், ஏ இ ராமலிங்கம், டி பாலாஜி, தமிழ்நாடு மாநில விவசாய தொழிலாளர் சங்க ஒன்றிய தலைவர் எஸ் பக்கிரிசாமி, மாதர் சங்க ஒன்றிய செயலாளர் எம் பாபு, இளைஞர் பெருமன்ற மாவட்ட துணை செயலாளர் எஸ் ரமேஷ், ஒன்றிய குழு உறுப்பினர்கள் எஸ் ரவி, டி சந்திரகாசன், எஸ் கண்ணன், என் முருகையன் உட்பட நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.